தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணம் யோவான் ஸ்நானம் வரைக்கும் தீர்க்க தரிசனம் அளித்தது உண்டு. அப்ப யோவான் ஸ்நானுக்கு அப்புறம் பிரமாணம் பேசல, ராஜ்யம் பேசினாங்க. கையை தட்டு வருவர் ஆமே. ஸோ உரிமையை நீங்கள் மீட்டு எடுப்பதற்கு செயின்ட்ன்ற ஏரியாவுக்குள்ளே போனீங்கன்னா, நீங்கள் வந்து மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு போகிறதுக்கு நாகர்கோவில் பஸ்ஸை பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். செயின்டில் நாகர்கோவில்லாம் இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் இந்த சைடு தான் போகணும். நீங்கள் சென்னைக்கு போகணும்னா, நீங்கள் சென்னைக்கு வந்து திருச்சி சென்னை வழியாக போகிற இங்கே இந்த ட்ரெயினை தான் நீங்கள் பிடிக்கணும். எப்படி வசதி? சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இன்றைக்கி பாவின்னு சொல்லி எல்லாம் அறிக்கை பண்ணி திருந்திட்டாங்கன்னா நாளை காலையில் கொரோனா சரியாயிருமான்னு கேட்டீங்க. நாங்கள் கேட்குறோம், இன்றைக்கி நீங்கள் எல்லாம் புத்திரன்னு வந்து உணர்ந்துட்டீங்க, நாளைக்கு சரியாயிருமா? நியாயமான கேள்வி. நீங்கள் கேட்குற அளவுக்கு யோசிக்கலனா கூட உங்களுக்காக நான் யோசிக்கிறேன் அதை. ஏன்னா நான் சரியானதை பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு புத்திரன் நான் உணர்ந்தோன்னு நாளைக்கு சரியாயிருமாண்ணா? நான் புத்திரன்ற உணர்ந்து இது எனக்கு சொந்தம்ன்ற புரிந்து கொண்டு என்ன மற்ற எந்த காரியத்தின் அடிப்படையில் பிசாசனை துரத்தலை, நான் புத்திரன் என்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் பிசாச துரத்துறேன் என்று உணர்ந்து நான் அவனை துரத்தும்படி என் அதிகாரத்தை பயன்படுத்தும் போது, ஒருவேளை அவன் போகாத மாதிரி காமிச்சாலும் அவன் போய்த்தான் ஆகணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்களே, ஒரு மாற்றம் தெரியாத மாதிரி இருக்குல்ல, பயப்படவே பயப்படாதீங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அடித்து ஸ்டெம்பை காலி பண்ணிட்டு தான் திரும்ப வரும். கோல் போஸ்டில் போய் கோல் போட்டுட்டு தான் வரும், அதில் மாற்றமே கிடையாது. ஏனென்றால் அது உங்கள் உரிமை, நிலம் எங்கள் உரிமை. ஏனென்றால் என் தகப்பனதற்கு ரத்தம் செஞ்சுருக்கார் நிலத்து மேலே. அப்படி என்னப்பா நிலம் என்பது? இந்த நிலம் மோசமாக இருக்கிறனால தான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகமும் பாதிக்கப்படுது. இவைகளெல்லாம் மறுரூபமாகி தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி முடித்த உடனே அவர் ராஜ்யத்தை குறித்து பேசினார். யோவான் ஸ்நானகன் வரைக்கும் பிரமாணம் பேசினாயே, தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணம் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் தீர்க்க தரிசனம் அளித்தது உண்டு. அப்ப யோவான் ஸ்நானுக்கு அப்புறம் பிரமாணம் பேசல, ராஜ்யம் பேசினாயே. கையை தட்டு வருவதற்கு ஆமேன். யோவான் ஸ்நானகன் ராஜ்யம் பேச ஆரம்பித்தான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. முதல் ராஜ்ய பிரசங்கத்தை யோவான் ஸ்நானம் செஞ்சான். அடுத்து இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறேன் என்று பிரசங்கம் பண்ணினார். அடுத்து சீசர்கள் இடத்திலே நீங்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறேன் என்று பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். எல்லாத்தையும் பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் பேச சொன்னார். மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் செத்த கிரியைகளை விட்டு நீங்குவது, அதான் மனம் திரும்புதல். கிரியைகளின் அடிப்படையில் நீங்கள் போவதை விட்டுவிட்டு சிலுவையில் இயேசு முடித்ததின் அடிப்படையில் நீங்கள் போவதுதான் மனம் திரும்புதல் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் கிரியின் அடிப்படையில் நீதிமானாக முயற்சி எடுத்தாயே, அதை விட்டுட்டு விசுவாசத்தின் அடிப்படையில் நீதிமானாகு அப்படின்னு அந்த ட்ராக்குக்கு வராமல் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். செத்த கிரியைகளை விட்டு நீங்கி வருவதே மனம் திரும்புதல். இனி கிரியின் அடிப்படையில் நீதிமானாக முயற்சி எடுக்க மாட்டேன், இயேசு முடித்ததின் அடிப்படையில் நீதிமான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீ வந்தாயானால் நீ மனம் திரும்பிட்ட. மனம் திரும்புதல், மனம் திரும்பு என்கிற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் டேக் அனதர் ரூட். இந்த ரூட் வந்து சுயநீதி, இதை விட்டுட்டு டேக் அனதர் ரூட், காட்ஸ் ரைட்சியஸ்னஸ். தேவன் முடித்ததின் அடிப்படையில் நீதிமான் என்பதை நீ பேசுவாயானால் நீ ராஜ்யம் உன் கரத்தில் இருக்கிறது. தி கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் ஹேண்ட். கையில் கை மேல இருக்கியா, ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. 40 நாள் அளவு ராஜ்யத்தை பேசினார். நீ எங்கேயோ ஜெயில இருந்துட்டு வெளியே வந்தவன் வந்து என்ன சார் கிலோ தக்காளி வந்து ஒரு படி அரிசி வந்து 2 ரூபா தான் இருந்துச்சு, ஏ நீ யார் விடுதலை பெறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கியா? நீ நிறைய பேர் திடீர்னு வந்து காந்தியை சுட்டுட்டாங்களா அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பிரமாணத்தை பேசிகிட்டு இருக்காங்க. தம்பி அதெல்லாம் முடிஞ்சு ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆரம்பமாயிருச்சு. கையை தட்டு வந்தவர் காமேன். கரையும் கொடுக்கப்பட்டுருச்சு, நீதிமன்றங்கள் ஆக்கப்படுகிறோம். கரையத்தின் அடிப்படையில் விசுவாச நீதிமன்றம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ராஜ்யம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது இங்கே.